குருவின் தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதால் கர்ணன் அந்த வலியையும் தாங்கவே ரத்தம் பெருக்கெடுத்து பரசுராமரின் கையில் பட அவர் விழித்து விட்டார். ஒரு சத்திரியனால் மட்டுமே இதுபோன்ற வலியை தாங்க முடியும் என்று கணித்த அவர் கோபத்தில் தன்னிடம் பொய் சொன்ன கர்ணனுக்கு, என்னிடம் கற்ற வித்தைகள் தக்க சமயத்துக்கு உனக்கு பயன்படாமல் போகும் என்று சாபம் கொடுத்து விட்டார். அந்த சாபம் இப்போது பலிக்கிறது. இருப்பினும் தன்னை சபித்த குருவை அவர் இருந்த திசை நோக்கி வணங்கிய கர்ணன் கோபத்துடன் மற்றொரு தேரில் ஏறி அர்ஜுனனின் அருகில் சென்றான். அப்போது கிருஷ்ணர் கர்ணனின் பலம் குறைந்துவிட்டதை கவனித்து அர்ஜுனனிடம் அவன் மீது பாணங்களை ஏவு என்றார். கர்ணன் உடலை மறையும்படி அர்ஜுனன் விட்ட பாணங்கள் அவனை தைத்தன. அவனது உடலிலிருந்து இரத்தம் கொட்டியது. இவ்வளவு அம்புகள் தைத்த ஒருவனால் நிச்சயமாக உயிருடன் இருக்க முடியாது. ஆனால் அவனுக்கு மரணம் வரவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? மாயவன் கிருஷ்ணன் அதை அறிவான். அர்ஜுனா, அம்பு விடுவதை நிறுத்து. சூரியன் மறைய இன்னும் சிறிது நேரமே இருக்கிறது. எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்றவர் தன்னை ஒரு அந்தனராக வடிவம் மாற்றிக்கொண்டார். இரத்தம் வழிய வீழ்ந்து கிடந்த கர்ணனிடம் சென்று அவர், சூரியனின் மைந்தனே, கர்ணா, நான் மேருமலையிலிருந்து வருகிறேன். மிகவும் ஏழை. நீ தான தர்மத்தில் சிறந்தவன் அல்லவா? உன்னிடம் உள்ளதில் நல்ல பொருள் ஏதாவது ஒன்றை கொடேன் என்றார். கர்ணன் அந்த வலியிலும் மகிழ்ந்தான். அந்தனரே, இந்த கடைசி நேரத்திலும் எனக்கு தானம் செய்ய வாய்ப்பளித்த உம்மை என்னவென்று புகழ்வேன். என்னிடம் உள்ளதில் சிறந்தது எது என்று கேட்டு நீரே பெற்றுக்கொள்ளும் என்றான். கர்ணா, உனது புண்ணிய பலன்கள் அனைத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார் கிருஷ்ணர். கர்ணனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இருப்பினும் சோகமான குரலில், அந்தனரே, என்னிடம் சிறந்த பொருள் இருந்த நேரத்தில் நீர் வரவில்லை. உமக்கவற்றை தர முடியாத பாவியாகிவிட்டேனே. இருப்பினும் நீர் கேட்ட இந்த சாதாரண பொருளை கொடுக்கிறேன் என்றவனாய் தன் நெஞ்சில் வழிந்த இரத்தத்தை பிடித்து அதை தாரை வார்த்து கிருஷ்ணரிடம் ஒப்படைத்தான். அந்த களிப்புடன் கர்ணனிடம், கர்ணா, நீ விரும்பும் வரத்தை கேள், தருகிறேன் என்றார். ஐயா, கொடிய பாவங்களை செய்ததால் இன்னும் ஏழேழு பிறவிகள் எடுத்தாலும் அந்த ஜென்மங்களிலும் என்னிடம் வந்து யாசிப்பவர்களுக்கு அள்ளித்தரும் மனநிலையை கொடு என்று வேண்டினான். கிருஷ்ணருக்கு அது கேட்டு மகிழ்ச்சி. கடைசி நேரத்தில், இதோ என் எதிரி அர்ஜுனன், அவனை கொல்ல வேண்டும். என் எஜமானன் துரியோதனனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று அவன் கேட்டிருந்தால் கிருஷ்ணரால் மறுத்திருக்க முடியுமா? ஆனால் அவன் தர்மத்தின் தலைவன், சூழ்நிலை கைதியாகி துரியோதனனிடம் சிக்கியவன். நண்பனுக்காக உயிர் கொடுப்பவர்கள் நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இதோ இவன் நண்பனுக்காக தன் உயிரையும் தரப்போகிறான். கிருஷ்ணர் அப்படியே தன் அத்தையின் மகன் கர்ணனை அணைத்துக் கொண்டார். இறைவனிடம் நம் கஷ்டத்தை சொல்லி நாம் கண்ணீர் விடுத்திருக்கிறோம். ஆனால் செந்தாமரை கண்ணனான கிருஷ்ணர் கர்ணனை அணைத்தபடியே கண்ணீர் வடித்தார். அந்த கண்ணீர் அவனை அபிஷேகிப்பது போல இருந்தது. கர்ணா, நீ கேட்ட வரத்தை தந்தேன். உன் செயல்களால் நீ எத்தனை பிறப்பெடுத்தாலும் உயர்ந்த இடத்திலேயே பிறப்பாய். தானங்கள் செய்து ஒவ்வொரு பிறப்பின் முடிவிலும் மோட்சமடைவாய் என்று வாழ்த்தினார். பின்னர் கைகளில் சங்கு சக்கரம் கதாயுதம் தாங்கி விஸ்வரூபம் எடுத்தார். கர்ணனுக்கு கொடுத்த அந்த திவ்யமான காட்சியை தேவர்களும் சித்தர்களும் கந்தர்வர்களும் முனிவர்களும் போர்க்களத்தில் நின்ற மானிடர்களும் காணும் பேறு பெற்றனர். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பாரே திருவள்ளுவர். அதுபோல தானம் செய்து பேறு பெற்ற அந்த நல்லவனால் பாவிகளுக்கு கூட கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது. கர்ணன் அந்த காட்சியைக் கண்டு பரவசமடைந்தான். நாராயணா, மதுசூதனா, பத்மநாபா, புண்டரீக்காக்ஷா, கோவிந்தா, திருவிக்ரமா, கோபாலா, கிருஷ்ணா என்று பல திவ்ய நாமங்களால் அவரை போற்றினான். ஐயனே, உன்னை என்ன வார்த்தைகளால் புகழ்வேன்? மருத மரங்களுக்கிடையே சென்று கந்தர்வர்களுக்கு வாழ்வளித்த பெருமாளே, துளசி மாலை அணிந்தவனே, திரண்ட தோள்களை உடையவனே, இந்த போர்க்களத்தில் துரியோதனனிடம் பட்ட செஞ்சோற்று கடன் காரணமாக தர்மர் முதலான என் தம்பிமார்களிடம் போரிட்டேன். தவறு செய்த எனக்கு நீ விஸ்வரூப தரிசனம் தருகிறாய் என்றால் அதற்கு காரணம் முற்பிறவில் நான் செய்த நல்வினைகளாலேயே ஆகும். நான் அடைந்த இந்த பாக்கியத்தை பூலோகத்தில் வேறு யார் பெற்றுள்ளனர்? இது கேட்ட கிருஷ்ணர், கர்ணா, உன் கவச குண்டலங்களை பெறும்படி இந்திரனை அனுப்பியதும் நானே. நாகாசுரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் செலுத்த முடியாதபடி குந்தியின் மூலமாக வரம் பெற்றவனும் நானே. நீ அவளுடைய மகன் என்ற உண்மையை சொன்னவனும் நானே என்று உண்மைகளை உடைத்துவிட்டு மீண்டும் தேர் சாரதி வடிவெடுத்து அர்ஜுனனின் தேரில் ஏறினார்.